ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்த்தி பிரதர்ஸ் மீடியா. நம்ம சேனலில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, புறாக்களுக்கு அம்மை நோய்க்கான மருந்து, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்கள் யாராச்சும் இருந்தீங்கன்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட பிஜிஎனுக்கான ரிங்கு, அப்புறம் ஃபுட்பாலு, வாட்டர் பவுலு ஆல்வேஸ் கிடைக்குது. வேணுன்றவங்க டிஸ்பிளேவில் கொடுத்துருக்க இமேஜில் நம்பர் இருக்குது, கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க. அம்மை நோய் எப்படி வரும்னா, புறாக்களுக்கு ஃபஸ்ட் எடுத்ததும் பரு பருவாக வர ஆரம்பிக்கும். அது எங்கெங்கே வரேன்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட் நான் சொல்லிக்கிறேன். புறாக்களோட மூக்கு இருக்குது பார்த்தீங்களா, மூக்கில், அப்புறம் காலில், அப்புறம் வந்துட்டு அது மோசன் போகிற இடம் இருக்குது பார்த்தீங்களா அங்கே, அதுக்கப்புறம் வந்து புறாவோட வாய் இடுக்கு அந்த இடத்துக்கிட்ட வர ஆரம்பிக்கும். அம்மை நோய் ஏன் வருது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கிளைமேட் சேஞ்ச் ஆகிறதுலையும், அதுக்கப்புறம் வந்து உடம்பு ஹீட்டு, புறாக்களுக்கு ஹீட் ஆகிறதுலையும் வருது. அது அதிகமாக வந்து பெரிய புறாக்களுக்கு வராது, சின்ன புறாக்களுக்கு, குஞ்சிலேருந்து அப்புறம் வெடை அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இது போல் புறாக்களுக்கு தான் வந்துட்டு அதிகமாக வரும். பெரிய புறாக்களுக்கு அதிகமாக வந்து பாதிக்காது. இப்போது இந்த வீடியோவில் வந்துட்டு ரெண்டு மருந்தை பற்றி பார்ப்போம், சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து நாட்டு மருந்து. இந்த நாட்டு மருந்தில் வந்து வேப்பிலை ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும், அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் வந்து உப்பு, இந்த மூணுத்தையும் வந்து நல்லா குழப்பி பேஸ்ட் மாதிரி ஆக்கிக்கணும், சரிங்களா. அதுக்கப்புறம் புறாக்களுக்கு பருவு, சரிங்களா, அம்மை இருக்கிற இடத்துக்கிட்ட என்ன பண்ணுறீங்களோ, அந்த அம்மையை சுரண்டி விட்டுட்டு, ரொம்ப அதிகமாக சுரண்டக்கூடாது, லைட்டாக சுரண்டி விட்டுட்டு, ஏன்னா ரத்தம் வர ஆரம்பிச்சிடும். அதை லைட்டாக சுரண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பேஸ்ட்டு எடுத்து அந்த அம்மை இருக்கிற இடத்துக்கிட்ட வச்சிங்கன்னா, ஒரு 15-20 நாளில் வந்துட்டு அம்மை கொட்டுறதுக்கு சான்ஸ் இருக்குது, சரிங்களா. ஒரு நாளைக்கு கண்டிப்பாக வந்து 3 வேளை போட்டாகணும், காலையில், மதியம், சாயந்தரம், இந்த 3 வேளையும் போட்டாகணும். அப்படி இல்லைன்னா காலையிலையும் மாலையிலையும் போட்டே ஆகணும் கண்டிப்பாக, அப்போ தான் சீக்கிரம் சரியாகும். இன்னொன்று என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கோல்கேட்டு பேஸ்ட்டு, அதை வந்து 2 வேளை வைக்கணும், காலையில், சாயந்தரம், இந்த 2 வேளையும் வைங்க. வச்சிங்கன்னா கண்டிப்பாக சீக்கிரம் சரியாயிடும். உங்களுக்கு வந்து எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து ஒரு 24-15 நாளில் சீக்கிரம் கொட்டிடும் அம்மையெல்லாம், புறாவும் வந்துட்டு ஹெல்த்தியாக நல்லபடியாக இருக்கும். அதிகமாக வந்து மறக்காமல் தண்ணி வைங்க, தண்ணி வச்சிங்கன்னா இந்த பிரச்சனையே வராது. வீடியோவை பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைபர் டு கார்த்திக் வித்யாஸ் மீடியா. தேங்க்யூ.